ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் அரை கப்பு, அதாவது அரிசி பாயில் பண்ணி வடித்து எடுத்து வச்சது, சோறு அரை கப்பு, தேங்காய்ப்பால் அரை கப். தேங்காய் துருவலை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளார் கால் கப். இப்போ இந்த கார்ன்ஃப்ளாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க சோறு இதையும் மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். இப்போ சாதத்தை நல்லா அரைச்சிட்டோம். உங்கள்கிட்ட சாதம் இல்லைன்னா நீங்கள் கஞ்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குளிர்ச்சி ஆகாது, கோல்டு சைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் அவாய்ட் பண்ணிடலாம். சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு வடித்த கஞ்சி, இந்த ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளாரில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிடுவோம். கட்டி இல்லாமல் கலந்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் கார்ன்ஃப்ளார் தண்ணி விட்டலாம். கார்ன்ஃப்ளார் விட்டதுமே கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம சாப்பாடு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கஞ்சியையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டே வாங்க. நல்லா க்ரீம் மாதிரி கெட்டி ஆகிட்டே வரும். இப்போ கூட தேங்காய் பால் விட்டுக்கலாம். தேங்காய் பால் விட்டு நல்லா கலக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துருங்க. இந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா க்ரீம் மாதிரி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு க்ரீம் மாதிரி ஆகட்டும். ஏற்கனவே ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த க்ரீம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த க்ரீம் ஆகும். நீங்கள் எலுமிச்சைச்சாறு சேர்த்துக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிபிடிக்கும். இந்த க்ரீம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு தடவை பண்ணிங்கன்னா ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்ளை பண்ண வேண்டாம். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு முடி நல்லா மாற்றம் தெரியும். என்னால் லூஸ் ஹேர் விட முடியல, அடிக்கடி சிக்கு விழுது, அவசரத்துக்கு கூட ஃப்ரீ ஹேர் விட முடியல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை ரெகுலராக அடிக்கடி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு முடி கட்டுக்குள்ளே அடங்கும். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் நம்ம கெமிக்கலாக எதுவுமே சேர்க்கலை. எல்லாம் நம்ம கிச்சனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ க்ரீமியாக ஆயிருக்கு, அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா சிக்கு இல்லாமல் நல்லா சீவிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது பகுதி பகுதியாக பிரித்து பிரித்து நேராக வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மைல்ட் ஷாம்பு, பேபி ஷாம்பு இல்லைனா சீயக்காய் போட்டு நல்லா அலசிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 முறை செஞ்சால் போதும், உங்களுக்கு முடியில நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். முடிக்கு நல்லா ஹெல்த் கிடைக்கும், கருமையாக நீண்டு வளரும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நல்லா ஷைனிங் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.